सेवाकृति पर्यंता सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विश्राणन बद्धवीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। नान्यं मन्ये गुरुश्रेष्ठं श्रीमद्वेदान्तदेशिकाते तत्त्वं प्रदायितं येभ्यो नान्यान् धन्यास्तरक्षणामि। இப்பொழுது சுவாமி தேசிகனுடைய சீதோக்தி தயாசதகத்தில் 64வது ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானம். அற்புதமான ஸ்லோகம். அபாம்பத்தி சத்ரு நதகன முனேகே தர்ம நிகழம் கிருபே காகசேகம் ஹிதமிதி ஹினஸ்திஸ்ம நயனம் விலீன சுவாதந்திரியா விஷகிரிபதி த்வத்விஹிருதிபிஹி திசத்யேவம் தேவோ ஜனித சுகதிம் தண்டன கதிம் என்பதாக இந்த தசகத்திலே தயாதேவியினுடைய பெருமையை சுவாமி சாதிக்கின்றார். இதற்கு முன் ஸ்லோகத்தில் அனன்யாதீனத்துவம் என்கிற ஸ்லோகத்தில் எம்பெருமானுக்கு இயற்கையாகவே இருந்திருக்கிற ஒரு சுவாதந்திரியம், வேறொருவருக்கு ஆட்படாமல் இருப்பது, எல்லாவற்றையும் அறிவது போன்றவற்றை கூட தயாதேவி இட்ட வழக்காக இருந்திருக்க, அதாவது அப்பேற்பட்ட தன்மை கூட தயாதேவி இட்ட வழக்காக தான் எம்பெருமானுக்கு இருக்கின்றதான். எம்பெருமான் அனன்யாதீனாக இருந்தாலும் கூட பிரணத பரதந்திரனாக இருந்திருக்கான். யாரெல்லாம் எம்பெருமானிடத்துல ஆசிரியக்கிறார்களோ அவர்கள் இட்ட வழக்காக இருக்கிறது. அப்படி பண்ணுபவள் யாரு? எம்பெருமானுடைய தயைதான். அவன் சர்வ திரஷ்டாவாக இருந்திருக்கான், எல்லாருமே பார்ப்பவனாக இருந்திருக்கான். அப்படி இருந்தா கூட ஆசிரியர்கள் இடத்துல இருக்கிற வாத்சல்யத்தினால அவர்களுடைய தவறை அவன் பொருட்படுத்தாமல் இருந்திருக்கான். இதுவும் தயையினுடைய ஒரு காரியம்தான். அடுத்தது என்ன? அவன் சர்வ சுதந்திரனாக இருந்திருக்கான். எல்லாருமே அவன் இட்ட வழக்காக இருக்கின்ற போது அவன் எம்பெருமான் திருவேங்கடமுடையான் தயாதேவி இட்ட வழக்காக இருந்திருக்கானா? அவர்களுடைய பாரதந்திரியம், தயையினுடைய பரதந்திரம், தயை யார சொல்லுகின்றாளோ அவர்களுக்கு அனுகிரகம் பகவான் இருந்திருக்கான். இப்படி எல்லா விதத்திலும் எம்பெருமானை காட்டிலும் தயாதேவிக்கு உண்டான ஒரு சிறப்பை சொல்கின்றார். எம்பெருமானிடத்திலே தயாதேவிக்கு இருக்கிற ஒரு வாழ்க்கை அளவு கடந்தியை சொல்கின்றார். இப்பொழுது பெருமாள் அவருக்கு சவாலமான ஒரு செயல்கள் இருக்கின்றன. அந்த செயல்களில் பிரதானமானது சிருஷ்டி பிரளயம் சொல்லக்கூடிய ஜெகத் வியாபாரம். இந்த ஜெகத் வியாபாரத்தை அவரவர்கள் கர்மானுகுணமாக எம்பெருமான் செய்கின்றான். அந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள்லாம் யார் யாரெல்லாம் நல்ல கர்மா பண்ணவாளுக்கு நல்ல யோனியில ஜென்மா, பாபகர்மா பண்ணவாளுக்கு பாப யோனியில ஜென்மா, இப்படி அவரவர்களுடைய கர்மானுகுணமான பலத்தை கொடுக்கிறவன் எம்பெருமான். அதே மாதிரியாக அவர்கள் செய்கின்ற நல்லது கெட்டது அதற்கு ஏற்றபடி எம்பெருமான் அவர் தண்டனையும் கொடுப்பவராக இருந்திருக்க. நல்லதுக்கு நல்ல விஷயங்களை நல்ல பலனை கொடுக்கிற, கெட்ட விஷயங்களுக்கு தண்டனையை கொடுப்பவராக இருந்திருக்க. இப்படி எம்பெருமான் சிக்ஷை பண்ணுவதை கூட தயாதேவியினுடைய ஒரு தலையீட்டுனால அந்த சிக்ஷையே கூட நல்லதாக முடிகிறது. அது சிக்ஷையே தண்டனையே ரட்சணமாக செய்யும் திறமை வாய்ந்தவள் தயாதேவி என்பதை இந்த ஸ்லோகத்தினாலே சுவாமி சாதிக்கின்றார். அபாம் பத்யு சத்ருனு அசகன முனேகே தர்ம நிகழம் கிருபே காக்கசேகம் ஹிதமிதி ஹினஸ்திஸ்ம நயனம். ஹே கிருபே, ஓ தயாதேவியே, தயாதேவி பார்த்து சம்போதனம் பண்ற, நீ இட்ட வழக்கா இருக்கின்றார் எம்பெருமான். ஒரு லீலைகளினாலே எம்பெருமான் என்ன பண்ணுகிறார்? தண்டனகத்தையும் தண்டிக்க கூடிய ஒரு விஷயத்தையே கூட
சுகதிமாக நல்ல வழியாக ஆக்குகிறார், மாற்றிக் கொள்கிறாரா எம்பெருமான். இது எதனால ஸ்வத்விகிருதிபகி அல்லிமலர் போக மயக்குகளாலே என்பதாக ஆழ்வார் சாதிக்கின்றார். இவளுடைய தயாதேவியினுடைய விஹாரத்தினால, அவளுடைய லீலையினால பெருமாள் தம்முடைய எண்ணத்தையே மாற்றிக் கொள்கிறாராம். நாமெல்லாம் எவ்வளவோ பாப்பம் பண்ணிருக்கோம். அந்த பாப்பம் பண்ணதுன்றது என்ன, ஆண்டாண்டுகளாக பண்ணிருக்கிற பாப்பம். ஆண்டாண்டுகள் என்ன, ஜென்ம ஜென்மங்களாக ஊழி ஊழியாக பாப்பங்கள் எல்லாம் பண்ணிருக்கோம். அப்ப பாப்பம் பண்ணவானாக்க அந்த பாப்பம் பண்ணத்துக்கு வந்து கட்டாயம் பலனை அனுபவிச்சுதான் ஆகணும். அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. தமிழ்ல இப்ப கொச்சையா சில வார்த்தைகள் சொல்லுவான், உப்பு குடிச்சவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு, உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும் என்பதாக. இது தாகம் ஏற்பட்டதுன்னா தீர்த்தம் சாப்பிட்டுதான் தாகத்தை இது பண்ணணும்னு. அதாவது தப்பு பண்ணவாளா இருந்தாக்க அந்த தப்புக்கு தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும்ன்ற வார்த்தை இது. நாம எல்லாம் நிறைய தப்பு பண்ணிருக்கோம். அவ்வளவு தப்பு பண்ணிருக்கிற நமக்கு தண்டனை அனுபவிக்கணும்னாக்க அனுபவிக்கிறதுக்கு காலமே போறாது. அதை ஏற்கனவே சுவாமி தேசிகன் இதே தயா சட்டகத்துல சாதிச்சுட்ட, அனுபவித்து மகௌகம் நாளம் ஆகாமி காலகா என்பதாக. அது மேல மேல பாப்பம் வந்துட்டே இருக்கு. எந்த பாப்பத்துக்கு எவ்வளவு நாள் தண்டனை அனுபவிக்கிறது, ஒன்னும் முடிவே இல்லாத போயிட்டு இருக்கோம். அப்படி இருந்தா கூட, அவ்வளவு தப்பு பண்ணினவர்களாக இருந்தா கூட நமக்கும் ஒரு ரட்சை கிடைக்கிறது. அந்த ரட்சை எப்படி கிடைக்கிறதுன்றதுதான் பிரதானமான விஷயம் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுகின்ற விஷயம். எம்பெருமானிடத்துல கணக்கு நாம சரணாகதி பண்ணிட்டோம்னாக்க, அந்த சரணாகதி பண்ண உடனே நாம சரணாகதி பண்றதுன்றது ஏதோ நம்ம ஏதோ பெரிய காரியம் பண்ணிட்டோம்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு பிரதிபலனா பண்றதுன்றது இல்ல. அந்த சரணாகதி பண்றதுன்ற ஒரே ஒரு வியாஜத்தை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த எம்பெருமானுடைய தய என்ன பண்றதுன்னாக்க, அந்த தயாதேவியினுடைய காரியம் எம்பெருமான் நமக்கு சிக்ஷை பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் இருந்துருக்க, அந்த எண்ணத்தை மாத்தி அவர் பண்ற சிக்ஷையே நமக்கு நல்லதாக அமையும்படியாக பண்ணுகிறாளாம் தயாதேவி. இது எம்பெருமான இடத்துல சரணாகதி பண்றதுக்கு கூட நமக்கு தாய்மான கட்டாட்சம் வேணும், எம்பெருமானுடைய கட்டாட்சம் வேணும். எம்பெருமானுடைய தயையினுடைய ஒரு தயை இருந்தாதான் நாம எம்பெருமான இடத்துல சரணாகதி பண்ண முடியும். அது சரணாகதின்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. புறத்தாழ்வான் சாய்கிறார், இயமிக மதிஹி அஸ்மது ஜீவனி வரத தவகலு பிரசாதாதிருதே சரணமிதி வாசோபி மே நோதியாத்து துவமசி மயி ததா பிரசாதோன்முகா. சரணமிதி வாசோபி நோதியாத்து, உன்னுடைய அனுகிரகம் கணக்கு இல்லாத போயிடுச்சுனாக்க, தயாதேவியினுடைய அனுகிரகம் கணக்கு, எம்பெருமானுடைய கிருப்பையினுடைய அனுகிரகம் கணக்கு இல்லாத போயிடுச்சுனாக்க, மாம் மதியன் நிக்கலம் சேதனா சேதனாத்மகம் சுபையும் கரியோபகரணம் வரத சீக்கிரம் ஸ்வயம் என்கிற வார்த்தையே வராதான். அகம் மத்ரக்ஷண பரோ மத்ரக்ஷண பலம் ததா நமம ஸ்ரீபதே ரேவேதி ஆத்மானம் நிட்சிபேத் புதா என்று சொல்லக்கூடிய வார்த்தை இருக்க, அந்த வார்த்தையே வராது. ஆகையாலதான் சொல்றேன், இயமிக மதிஹி அஸ்மத் உஜ்ஜீவன், நமக்கு உஜ்ஜீவனம் பண்ணக்கூடியதாக இருந்திருக்கிற இப்படிப்பட்ட புத்தியானது உன்னிடத்திலே நான் சரணாகதி செய்கிறேன் அப்படின்னு சொல்ற வார்த்தை இருக்கு பாருங்கோ, அந்த வார்த்தையே கூட தயாதேவியினுடைய அனுகிரகம் இல்லைன்னாக்கா வராது. தவ பிரசாதா திருப்பே உன்னுடைய பிரசாதத்தினாலதான் வர்றதுன்னு சொல்லி சொல்ற. அப்போ தப்பு பண்ணவாளாக இருந்தா கூட இந்த வார்த்தையை கணக்கு சொல்லிட்டாள்னாக்கா, சரணம் அடைஞ்சிட்டாள்னாக்கா, யாரெல்லாம் தப்பு பண்ணவா எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்றாளோ அவள்லாம் கூட நல்லதையதான் அடையிற, அவளுக்கும் அனுகிரகம் தான் பண்ற. அந்த அனுகிரகமாக பண்ணக்கூடியது யாருன்னா தயாதேவினாலதான் முடியும். தயாதேவி நிகிரகத்தையே அனுகிரகமாக மாற்றிடுறா என்பதாக சொல்லுகின்றார். அப்படி கூட நடக்குமாண்ணா, தப்பு பண்ணவாளுக்கெல்லாம் பெருமாள் நல்லது பண்றே அப்படின்னு சொன்னான்னா, தப்பு பண்ணவாளுக்கு பெருமாள் எப்படி நல்லது பண்ணுவே, தப்பு பண்ணவாளுக்கு தண்டனை தான் பண்ணு கொடுக்கறதே தவிர வேற ஒன்றும் பண்ண மாட்டேருன்னு அடுத்த கேள்வி வருது. அதுக்கு திருஷ்டாந்த புரஸ்தரமாக இந்த மாதிரி நடந்த ஒரு நிகழ்ச்சிகளை எடுத்துக்காட்டாக காண்பிச்சு நமக்கும் அனுகிரகம் பண்ணுவேன்றத தெரிவிக்கிறார் இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன்.
அப்பாம் பத்திய சத்ருன்னு ஒரு திருஷ்டாந்தம் ரெண்டு திருஷ்டாந்தம் இல்ல மூணு திருஷ்டாந்தம் சாய்க்கிறார். அபாம் பத்யுகு சத்ருன்னு அபாம் பத்திஹி, அபாம் பத்திஹின்னா அப்புன்னா ஜலத்துக்கு பேரு, ஜலத்துக்களுக்கெல்லாம் அதாவது நதிகளுக்கெல்லாம் பத்தியாக இருந்திருக்கிற சமுத்திரராஜன் அபாம் பத்யுகு என்பதாக. அவர் அபாம் பத்தியாக இருந்திருக்கிற எம்பெருமா தான் சமுத்திரராஜன், அவருக்கு பெருமாள் அனுகிரகம் பண்றாராம். இது எப்படி பண்ணிருக்காருன்னா, ஸ்ரீமத் ராமாயணத்துல இந்த சமுத்திரராஜனுடைய ஒரு நிகழ்ச்சி இருக்க, சமுத்திரராஜன் நாம பார்க்கணும். ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம், வால்மீகி பகவான் அவர் ஆதிகவின்னா ஆதிகவிதான். ஒரு வார்த்தைகளை போடுறாருனாக்க ஒரு சின்ன குழந்தை சம்ஸ்கிருதமே தெரியாத பசங்களுக்கு கூட அது புரியும். அந்த ராமாயணம் தெரிவிச்சுவானாக்க அப்படி ஒரு வார்த்தைகளை போட்டிருக்கார். விபீஷண எம்பெருமான இடத்துல சரணாகதி பண்ற, சரணாகதி பண்ண உடனே முதலிகள் எல்லாம் கேட்டு பெருமாள் எம்பெருமான் அவரை ஏற்றுகிற என்ன தத்தமசியாம், அவருக்கு விபீஷணனுக்கு ஏற்கனவே அபயப்பிரதானம் பண்ணிட்டா கூட தன்னோடு கூட இருந்திருக்கிற சுக்ரீவன் முதலானவர்களையும் அதை ஏற்றுக்கொள்ளும்படியாக பண்ணி அதுக்கப்புறமா அவர்களையும் நல்வழிப்படுத்தி விபீஷணன் ஏற்றுக்கொள்கிறார். விபீஷணன் சரணாகதி பண்ணி வந்த உடனே இவருடைய பெரிய மந்திரி சபையில முதல் மந்திரியே ஆயிட்டாராம். சுக்ரீவனுக்கு எவ்வளவு பிராதானியம் இருக்காரோ அவ்வளவு பிராதானியம் விபீஷணனுக்கும் கொடுத்துட்டாராம். கொடுத்த உடனே சொல்றப்பா, நாம எல்லாம் இந்த சமுத்திர கரையில வந்திருக்கோம், இந்த சமுத்திர கரையில பெரிய பெரிய அலையா அட்டிக்கிடுது, இவ்வளவு பெரிய ஆழமா இருந்துருக்கு, இங்க இருந்து 100 யோஜனை விஸ்தீர்ணம் தாண்ட வேண்டி இருக்கு, இந்த லங்கைக்கு எப்படி போய் சேர்றது இது தெரியலையே, யார கேட்டா தெரியும் கேட்டா ஹனுமார் கேட்டா தெரியும் அப்படின்னா ஹனுமார் ஒரே ஒரு வாட்டி தான் போயிட்டு வந்திருக்க, அவர் தன்னுடைய பலத்தினால போயிட்டு வந்த, இத்தனை தட்சிணாண்டு குரங்கு முதற்கொண்டு போனோமே அங்க எப்படி போய் சேர்றது தெரியலையே, விசாரமா இருக்க அப்படின்னா, இங்க அந்த ஒரு காரணம் கேட்டா அதுக்கு என்ன வழின்றது தெரியும். பின்ன விபீஷன் பக்கத்துல கூட்டு உட்காத்தி வச்சுட்டாராம். உட்காத்தி வச்சுட்டு அவர் கேக்குற, சைன்யை பரிவிரதாம் சர்வே வானராணாம் மகோஜதாம் உபாயை அபிகச்சாம யதா நத நதீ பிரதீம் தராம தரசா சர்வே சுசைன்யா வருணாலயம். ராமர் கேக்குறாராம், ஏவ முக்தஸ்து தர்மாத்மான், தர்மாத்மாவாக இருந்திருக்கிற ராமபிரான் விபீஷண பார்த்து கேக்குற, நான் ஒருத்தம் மாத்திரம் போனா போறாது, லக்ஷ்மணன் ஒருத்தம் மாத்திரம் போனா போறாது, இல்ல ஹனுமார் மாத்திரம் போனா போறாது, சசைன்யை படம் வந்திருக்குது, இந்த வானரப்படம் மொத்த சமுத்திரத்தை தாண்டணும், இந்த சமுத்திரத்தை எப்படி தாண்டது, இதுதான் ஒரு பக்கத்துல ஆழம் இல்லாத ஒரு பக்கம் இதுவா இருக்கா, இல்ல எல்லா பக்கத்திலயும் அகாதமான ஒரு ஆழத்தோடு இருந்துருக்கு, அதை எப்படி நம்ம தாண்டதுன்னு விபீஷண பார்த்து கேக்குற. ஏவமுக்தஸ்து தர்மாத்மா பிரத்யவாசி பூஷணா விபீஷணா, அதற்கு விபீஷண பதில் சொல்ற, ஒண்ணும் இல்ல ஒரு சின்ன விஷயம், அதை நீர் பண்ணிட்டேன்னா பரவாயில்ல அப்படின்னா, சமுத்திரம் ராகவோ ராஜா சரணம் கந்து மருகசி, ராஜாவாக இருந்திருக்கிற ராமன், ராமன் ராஜா அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்ல, நீ ராஜாவா இருந்தா கூட உனக்கு காரியம் ஆக வேண்டி இருக்கிறதுனால சமுத்திரராஜன் இடத்துல சரணாகதி பண்ணினியானாக்க அந்த பண்ணையானா உனக்கு காரியம் ஆயிடும் கேக்க சொல்றாராம் விபீஷணன். ராமர் யோஜனை பண்றாராம், விபீஷணன் சொல்றது சரியாதான் இருக்குன்னு, கக்ரியார்த்தம் கிரியாதட்சம் ஸ்மிதபூர்வ அபாஷத அபாஷதம் விபீஷணஸ்ய மந்திரோயம் மமலக்ஷ்மண ரோச்சத்தை, ஒரு நல்ல காரியம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க அந்த நல்ல காரியத்துக்காக சரணாகதி பண்றதுன்றது ஒன்னும் தப்பு இல்லைன்னு எனக்கும் தோன்றதுப்பா, என்ன நான் ராஜா, ராஜாவா இருக்கும் போய் ஒருத்தன இடத்துல போய் சரணாகதி பண்றதா அப்படின்னு ஒரு கேள்வி வந்த, அந்த எந்த காரியத்துக்காக சரணாகதி பண்றது, தன்னுடைய பலனுக்காக பண்றதா இருந்தாக்க அந்த சரணாகதி வேண்டியது இல்ல, ஒரு லோகத்துக்கு க்ஷேமம் உண்டாகணும்னாக்கா ராஜாவா இருந்தா கூட யார் இடத்துல சரணாகதி பண்ணாலும் தப்பில்லை, இவ்வளால காரியம் ஆகும்னாக்கா இது ஒரு தர்மம், இந்த தர்மத்தை தெரிஞ்சவராக இருந்திருக்கவர் ராமபிரான், ஆகையால்தான் இவர் தர்மாத்மா. அப்ப ராமர் சொல்றாரு லக்ஷ்மண்ண பார்த்து, ஏன்னா லக்ஷ்மணனுக்கு எப்பவுமே
ராவண தாழ்த்தறதுன்னாக்கா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காதான். அதனாலதான் லக்ஷ்மண பார்த்து சொல்றப்பா, இவர் சரணாகிதி பண்ணணும்னு விபீஷணன் சொல்ற, உனக்கு பிடிக்காட்டா கூட நான் சொல்றேன்ப்பா, எனக்கு இது நல்ல காரியமா இருக்கிறதுனால சத்ரியார்த்தம் கிரியாதட்சம் ஸ்மிதபூர்வம் அபாஷத விபீஷணஸ் மந்திரோயம் மம லக்ஷ்மண ரோச்சத்தை, இது பரவாயில்ல எனக்கு தேவையில்லைன்னு தோன்றது என்று சொன்னாராம். சொன்ன உடனே சரி அப்படிதான் பண்ணிடலாம் சரணாகிதி பண்றதுன்னு சுக்ரீவன்ல இருந்து எல்லாரும் தீர்மானம் பண்ணிட்டா. தபசாகர வேளாயாம் தர்பான் ஆஸ்திரிய ராகவா அஞ்சலிகி பிராமுகிருப்பா பிரதிஹிஷே மகோததேஹே. அந்த சமுத்திர கரையில ராமர் கைய கூப்பிண்டு தர்பசயனராக, இன்னைக்கும் திருப்புல்லானியில பெருமாள் சேவசாய்க்கிறார், தர்பசயன ராமனாக சேவசாய்க்கிறார். தர்பான் ஆஸ்திரிய அஞ்சலிகி பிராங்முக கிருப்பா பிரதிஹிஷே மகோததேஹே. அவர் படுத்துண்டேரா, அந்த படுத்துண்ட ஒரு வால்மீகியவனுடைய ஒரு அனுபவம் பாருங்கோ, என்ன ஆச்சரியமான அனுபவம் தெரியுமா? தரையில படுத்துட்டு இருக்கு, தர்பத்துல படுத்துட்டு இருக்கேன், அவர் தர்பம் மேல படுத்துட்டு இருக்க, அவர் இத்தனை நாள் எப்பேற்பட்டவராக இருந்திருக்குவர் அப்படின்னா, ஜாதரூபமயே ஸ்ரீவ பூஷணை பூஷிதம் புரா மணிகாஞ்சன கேஜூர முக்தா பிரவர பூஷணைஹி புஜைஹி பரம நாரீணாம் அபிமிருஷ்டம் அநேகதா சந்தனாகுருபி ஸ்ரீவ புரஸ்தாத் அபிசேவிதம் பாலசூரிய பிரகாசைஷ்ட சந்தனை உபசேசிதும் சயனே சோத்தமாங்கேன சீதாயா சோபிதம் புறா. அதாவது ஒரு காலத்துல அந்த திருக்கையில எவ்வளவு பூஷணங்கள்லாம் இதெல்லாம் அந்த சீதா பிராட்டி இவருடைய கையிலேயே படுத்துட்டு இருக்கா, அவள் அணைச்சின்ற ஒரு திருக்கைகளை, அந்த திருக்கைகளை தரையில வச்சுட்டு படுத்துகிறாராம் பெருமாள். அது ராமருடைய விஷயம். அஸ்விதாச்ச புனசவியம் ஜாகாத விதகதத்துவம் தட்சிணோ தட்சிணம் பாகும் மகாபரிகதன் நிபம். இது அந்த கை எப்பேற்பட்டது, கோசஹஸ்திர பிரதாத்தாரம், ஆயிரக்கணக்கில் அந்த மாடுகள் எல்லாம் கோதானம் பண்ணின அந்த திருக்கை, அந்த கைய தலையில வச்சுண்டு பெருமாள் படுத்துகிறாராம், வலது கையில தலையில வச்சுட்டு படுத்துகிறாராம். அது வால்மீகியே பாக்கிறதுக்கு கஷ்டமா இருந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பெருமாள் ராமன் சாட்சாத் ராஜா, இவர் கரையில படுத்துட்டு அந்த சமுத்திரராஜனை பிரார்த்தனை பண்றார், நீ எனக்கு வழி விடணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அர்ஜமே தரணம் வாச மரணம் சாகரஸ்ய வாண்ணர். ஒன்னு நான் தாண்டணும், இல்ல வேறதான் நடக்கணும் என்பதாக இந்த இடத்துல சொல்லிட்டு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு பெருமாள் படுத்துகிறார் அந்த இடத்துல. அப்பவும் சமுத்திரராஜன் வரலையாம். ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, மூணு நாள் ஆச்சு. மூணு நாளும் உபவாசம் இருந்து ஒன்னும் தீர்த்த பானம் பண்ணாமல் இங்க சமுத்திரராஜனிடத்துல சரணாகதி பண்ணிட்டு காத்துட்டு இருக்கார். இப்ப ஒரு வேறோ அப்ப ஒரு வேறோ அப்படின்னார். ஆச்சு, மூணு நாள் ஆச்சு, வரல. உடனே கோபம் வந்துடுத்தான் ராமனுக்கு. ந சாம்னா சக்கியதே கீர்த்திஹி ந சாம்னா சக்கியதே யசஹா பிராப்தும் லக்ஷ்மண லோகா லோகேஸ்மின் ஜயோவா ரணமூர்தனி. இது தமிழ்ல சொல்லுவா, மயிலை மயிலைன்னா இறகு போடாது என்பதாக. மயிலை பார்த்து இறகு கொஞ்சம் கூட இறகு கூடன்னா அது போடாதான், அதை பிடிச்சி இழுத்தாதான் இறகு வருமா. அந்த மாதிரி இவனிடத்துல போய், சமுத்திரராஜனிடத்துல போய் சரணாகிதி பண்ணி நீ வழி விடணும் வழி விடணும்னு நான் பிரார்த்தனை பண்ணன, இது பெரிய தப்பு. இத சாம்னா சக்கியதே கீர்த்திகின்னு, வெறும் சாம சாம அதாவது சாமோபாயத்தினால புகழ பெற முடியாது. என்ன, யார் விஷயத்துல என்ன, யாரு துஷ்டாளாக இருந்துட்டு இருக்காளோ, ஆத்ம பிரசம்சனும் துஷ்டம் கிருஷ்டம் விபரிதாயகம், தன்னை பெருசா ஒண்ணுமில்லாட்டா கூட தன்னை பெருசா நினைச்சுட்டு இருக்கவாளா இருக்காளே, அவளிடத்துல போய் நல்லத்தனமா காரியத்தை முடிக்கணும்னா முடிக்காது, முடிக்க முடியாது, மிரட்டி தான் காரியம் முடிக்கணும். ஆகையால வேற வழி இல்ல, நான் மூணு நாளா அவள் நான் தரசயித்தி சாம்னாமே சாகரஹா ரூபம் ஆத்மனஹா, நான் நல்லத்தனமா கேட்கச்சே இந்த சமுத்திரம் தன்னுடைய வழியை காண்பிக்கல, தன்னுடைய இடத்தை காண்பிக்காத இருந்துட்டு இருக்க, ஆகையால வேற வழி இல்ல, எனக்கு ஒரே ஒரு வழிதான், சாபமானைய சௌமித்ரே சரான் சாசீவு சோபமானு சமுத்திரம் சோழகிச்சாமி பத்யாம் யான் துப்ளவங்கமாகான்னு ராமன் சொல்றாராம். லக்ஷ்மணா நீ வில்ல எடுத்துட்டு வா, நான் அதுல இருந்து ஒரு அம்ப பூட்டினேன்னு வச்சுக்கோங்க,
அது அப்படியே அந்த சமுத்திரம் மொத்தம் சோஷயிஷ்யாமின்னார். சமுத்திரம் மொத்தம் ஜலமே இல்லாத வெறும் மணலா ஆயிடும். பத்யாம்யாந்து பிளவங்கமாக இத்தனை குரங்குகளும் நடந்தே தாண்டி போட்டோம் சமுத்திரத்தை. இது லக்ஷ்மணனுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். முதல்ல சொன்னா நீர் கேட்க மாட்டேன், இப்ப நேரம் அப்ப சொல்லிச்சு என்ன நான் என்ன சரி ஏதோ தடங்கள் சொல்லுவானா நல்ல காரியத்துக்குன்னு வாங்கிக்கொண்டு இருந்தேன். இது சொல்லிட்டு இருந்தாலும் உடனே கொண்டு போய் லக்ஷ்மணர் வில்லையும் அம்பையும் கொண்டு வந்து கொடுத்தேறான். அப்ப ராமர் சொல்றார், அத்யத்வாம் சோஷயிஷ்யாமி தபாதாலம் மகார்ணவ சர நிர்த தோயத்திய பரிஷ்கத்திய சாகர ஹே சாமுக சமுத்திரமே. தோ இப்போ வத்தடிச்சுடுறான், ஒன்னு ஒண்ணுமே இல்லாத பண்ணிடுறான். பாத்தாள லோகம் போனா கூட அங்க வரைக்கும் தண்ணியே இல்லாத நான் பண்ணிடுறேன். பாரு பார்த்தா ஒரே கொந்தளிக்கிறதா சமுத்திரம் மொத்தம். இந்த கொந்தளிக்கிறத பார்த்து ஒண்ணு சமுத்திரராஜனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆகாசத்துல இருந்து எல்லா பூதங்களும் ஐயோ இப்படி அழுத்துனா என்ன பண்றது, இப்படி அழுத்துனா என்ன பண்றதுன்னு, அதாவது நட்சத்திரங்கள்ல இருந்து எல்லாம் அப்படியே தப்பிக்கிறதுக்கு. அந்த தப்பிக்கிற சமயத்துலதான் சமுத்திரராஜன் வரான். அந்த சமுத்திரராஜன் வந்து சொல்றான், தானா நேர வரல சமுத்திரராஜன், கங்கா சிந்து பிரதானாபிஹி ஆபகாபிஹி சமாவிரதா. தான் தனியா வர்றதுக்கு பயமா, தான் யாரு அபாம் பத்தி சத்ரு அபாம் பதிகின்ற வார்த்தையே இந்த இடத்துல சுவாமி தேசிகன் போட்டிருக்கிறதுக்கு காரணமே ஸ்ரீமத் ராமாயணத்துல சொல்லியிருக்கிற இந்த வாக்கியத்துக்காக தான். கங்கா சிந்து பிரதானாபிகி ஆபகாபிகி சமாவிரதா. கங்கை சிந்து யமுனை முதலிய எல்லா நதிகள் நதிகளோட சூழ்ந்தவராக சமுத்திரராஜன் வருகிறார். நதிகள்லாம் ஸ்திரீ, சமுத்திரம் புருஷன், இப்படிதான் உருவகப்படுத்தி சொல்றது. அப்போ நதிகள் எல்லாம் சமுத்திரம், சமுத்திரத்திற்கு மனைவிமார்கள், சமுத்திரராஜனுக்கு மனைவிமார்களாக இருந்திருக்க, தன்னுடைய மனைவிமார்களாக இருந்திருக்கிற அத்தனை நதிகளோட கூட ராமனிடத்துல வந்து சேர்றாராம். கங்கா சிந்து பிரதானாபிகி ஆபகாபிகி சமாவிரதா. அப்படி வந்த உடனே ராமனிடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டான், அப்பா ராமா நீ என்னிடத்துல கோச்சிக்கிறதுல அர்த்தமே இல்லை அப்படின்னு, என்னது நான் உன்னிடத்துல சரணாகதி பண்ணிருக்கேன், நீ எனக்கு வழி விட மாட்டேன்றிய, இது நியாயமா என்னிடத்துல கோச்சிக்கிறதுக்கு அர்த்தம் இல்லைன்னு நீ சொல்லலாமா அப்படின்னு ராமர் திருப்பி கேட்கிற மாதிரி அவரே நினைச்சுட்டு பதில் சொல்ற, எல்லாமே உன்னுடைய சிருஷ்டி தான், உன்னுடைய சிருஷ்டியில இப்படி எல்லாம் ஒரு நிலை நடக்கிறது, உன்னுடைய சிருஷ்டியில ஏற்பட்டதுதான் இந்த சமுத்திரமும். பிருத்திவி வாயு ஆகாசம் ஆபா ஜோதிஷ ராகவா சுவாவே சௌமிய திஷ்டந்தி சாஸ்வதம் மார்க்கம் ஆசிரிதாக. இந்த பூமியோ ஆகாசமோ வாயுவோ இல்ல தேஜஸ் நெருப்போ எல்லாமே எப்படி இருந்துருக்கு அப்படின்னா, அதாவது இயற்கையான குணத்தோட தான் இருந்துருக்கு. நெருப்பு இருக்கு, நெருப்பு தொட்டா அது சுடதான் சுடுமே தவிர சுடாது இருக்காதுன்னு. நெருப்பு சுடாத இருக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு விகாரம் வரணும்னாக்கா அதுக்கு வேற ஏதனா ஒரு காரணம் இருக்கணும், அப்பதான் நெருப்பு சுடாது இருக்கும். எல்லாருக்கு கூட நெருப்பு சுடாது இருந்திருக்கு அப்படின்னா அந்த சீதா பிராட்டியினுடைய பிரார்த்தனையினால நெருப்பு சுடாது இருந்திருக்கே தவிர இயற்கையாக நெருப்புக்கு உண்டானது சுடறதுதான். அதே மாதிரி வாயுக்கு உண்டானது சலிக்கிறது தான் அதனுடைய காரியம். அதே மாதிரி பிருத்திவிக்கு ஒவ்வொரு காரியம் இருக்கு. உன்னுடைய சிருஷ்டியில இருந்திருக்கிற என்னுடைய சுபாவம் என்ன அப்படின்னா, என்னுடைய சுபாவம் ஆழமா இருக்கிறது தான். சுவாவே சௌமிய திஷ்டந்தி சாஸ்வதம் மார்க்கம் தத் சுவாவோ மமாபி ஏஷ எத் அகாதஹா அகம் அப்ளவஹா. நான் ஆழமாகவும் ஒருவராலே தாண்ட முடியாதவனாகவும் நான் இருக்கிறேன், சமுத்திரம் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் என்னுடைய சுவாவம், உன்னுடைய சிருஷ்டியில நீ கொடுத்த சுவாவம், அதுக்கு அதனால நான் அப்படி இருக்கனே தவிர உனக்கு உபகாரம் பண்ணக்கூடாதுன்னு நான் இல்லை. நான் அப்படி இருக்கச்சே என்ன போய் நீ கோச்சிக்கலாமா, என்ன பண்றது, உனக்கு என்ன உபகாரமோ அந்த உபகாரத்தை நான் பண்றேன், எல்லாரும் போகும்படியாக நான் பண்றேன், இதுல இருக்கிற திமிங்கிலமோ முதலையோ யாரையும் ஒன்னும் பண்ணாதபடி நான் பண்றேன் நானு. ஆகையால இந்த அஸ்திரத்தை என் மேல பிரயோகிக்காத அப்படின்னு சமுத்திரராஜன் கேக்குறார். அதுக்கு ராமர் பதில் சொல்றார், ஹரிணாம் தரணை ராம கரிஷ்யாம் யதாஸ்தலம். தரையில நடந்து போனா எப்படி போக முடியுமோ அதே மாதிரி நான் உன்ன இதுகள் எல்லாம் போகும்படியாக நான் பண்றேன்னு சமுத்திரராஜன் சொன்ன உடனே ராமத்து
எல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா அமோகோயம் மகாபாணஹா கஸ்மின் தேசே நிபாத்தியதாம், நான் இந்த அம்புல இந்த வில்லுல அம்ப பூட்டியாச்சு, இது வீணா போக முடியாது, இது எங்கேயானா போய் விழுந்துதான் ஆகணும், இது யாரையான அடிச்சுதான் ஆகணும், இதுக்கு என்ன பண்றது, நீயே சொல்லு எங்க போடலான்றது நீ சொல்லு. அதுக்கு சொல்ற, அதுக்கு சமுத்திரராஜன் பொது சொல்ற, என்னுடைய எதிரிகள் சில பேர் இருந்திருக்கா, துருமகுல்ய இதிக்யாதா லோகே ஖்யாதோ யதா பவானு உக்ர தரிசன கர்மானஹா பாவஹா தத்ர தஸ்யவஹா, அங்க எத்தனையோ பாப்பம் பண்ண துருமுக்கு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல துருமகுல்யம்னு பேரு, அந்த இடத்துல அந்த லோகத்துல எத்தனையோ பாப்பம் பண்ணவாள்லாம் இருந்துட்டு அவள்லாமும் இந்த சமுத்திரராஜத்தினோட சமுத்திரத்தினுடைய ஜலத்தை அவளும் குடிச்சுட்டு அவளுக்கு உபயோகப்படுத்த கூடாததை அவ பண்ணிட்டு இருக்கா, ஆகையால அவர்கள்லாம் எனக்கு எதிரியாக இருந்துட்டு இருக்கா, அவ விஷயத்துல இந்த பானத்தை நீ செலுத்த வேண்டியது என்பதாக சமுத்திரராஜன் சொல்லுகிறார். அப்போ சமுத்திரராஜன் சொன்னப்படி சமுத்திரராஜனுடைய எதிரியை அழித்த, அப்பாம் பத்யு சத்ருன், அப்பாம் பத்யு சத்ருன், அந்த சமுத்திரராஜனுக்கு அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டியது போக அவருக்கு அனுகிரகம் பண்ணிட்டு அவனுடைய சத்ருக்களை அழிச்சுட்ட, இதுதான் பெரிய விசேஷம். இத பாக்கணும், கிருஷ்ணாவதாரத்திலயும் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. கிருஷ்ணாவதாரத்துல நடந்த நிகழ்ச்சி என்ன தெரியுமா, காளிங்க மர்த்தனம், அந்த யாரு அந்த காந்த மழு போகச்சேயே அந்த விஷயத்தினால எத்தனையோ அதாவது பிராணிகள்லாம் அழிஞ்சு போயின்றது, அப்படிப்பட்ட ஒரு காளியனுக்கு அனுகிரகம் பண்றான் பெருமாள். எதனால காளியனோட இத்தனை நாள் சண்டை போட்டு கடைசியில நர்த்தனம் பண்ற, அப்போ அந்த காளியனுடைய பத்னிகள் எல்லாரும் வந்து பெருமான் இடத்துல கண்ணன் இடத்துல சரணாகதி பண்ற, எல்லாருக்கும் அவ எல்லாரும் கேக்குறது என்ன தெரியுமா, மாங்கல்ய பிக்ஷ மடிப்பிச்ச கேக்குறா, இந்த காளியனை கொலை பண்ணாத, அவனை அழிக்காத, அவனுக்கு அவன் கழிக்க அழிச்சுட்டாள்னாக்க நாங்க எல்லாரும் சுமங்கலிகளாக இல்லாமல் போயிடுவோம், எங்களுக்கு வைதவியம் வந்துடும், ஆகையால நீ அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ற. அதே மாதிரிதான் இங்கேயும் சமுத்திரராஜன் தான் ஒண்டியா வரல, இத்தனை நதிகளையும் கூட அழிச்சுட்டு வரான். அந்த இதுக்கு என்ன தாத்பரியம், என்ன அழிச்சுட்டியானாக்க இத்தனை சுமங்கலிகளுக்கும் வைதவியம் வந்துடும், ஆகையால அது ஒன்னால பாத்துக்க முடியாது, ஆகையால எனக்கு நீ அனுகிரகம் பண்ணணும்ன்ற ஒரு அர்த்தம் தனிக்கிறது. அந்த இடத்துலயும் காளிங்கன் சொல்றான் கடைசியில ஒரே ஒரு வார்த்தை சொல்றான், உனக்கு நான் ஸ்தோத்திரம் பண்ண முடியாது, எல்லாம் பண்ண முடியாது, அதெல்லாம் இருந்தா கூட ஒரு விஷயம், பாம்பு விஷத்தோட இருக்கிறதுன்றது உன்னுடைய சிருஷ்டியில ஏற்பட்டதுதான் இது, அது நான் என்ன நீ பாம்பா நீ சிருஷ்டி பண்ண, என்னிடத்துல விஷத்தை கொடுத்த, நான் அதை உபயோகப்படுத்துறேன், அவ்வளவுதானே தவிர உன்னுடைய சிருஷ்டியில எனக்குன்னு ஒரு சுபாவத்தை கொடுத்துட்டு அந்த சுபாவத்தோட ஏன் இருக்கேன்னு என்ன அழிச்சியானாக்க நான் என்ன பண்ண முடியும், இது என் தப்பா உன் தப்பா நீ பாத்துக்கோன்னு கேட்க. அந்த இடத்துலதான் சொல்ற, அது எந்த சமயத்துல உபயோகப்படுத்தணுமோ அந்த சமயத்துல தான் உபயோகப்படுத்தணும், உன்னிடத்துல கொடுத்துருக்கிறத நீ சாதுக்கள் இடத்துலாம் அதை உபயோகப்படுத்தினியோ இல்லையோ அங்கதான் நீ தப்பு பண்றேன்னு பெருமாள் சொல்ற. அப்ப அந்த காளிங்கனுக்கும் கூட பெருமாள் அனுகிரகம் பண்ற, சாதாரண அனுகிரகம் இல்ல, பெரிய அனுகிரகம் பண்ற, அவனுடைய திருவடி மேல தலைய வச்சு அவரோடு இருந்திருக்க, அந்த திருவடி பெருமாள் திருவடி தலை மேல வச்சுக்கிறதுன்றது யாருக்கு கிடைக்கும், அது கிடைச்சிருக்கு அவனுக்கு. அதோட மாத்திரமில்ல, இத்தனை காலிங்க பத்னிகள் எல்லாருடைய பிரார்த்தனையின் பேர்ல அவரை அழிக்காத, ஏன்னா மீதி அசுரால்லாம் வசாசுர பகாசுரால் அகாசுரன்னு சொல்லக்கூடிய பூத்தனையிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாரையும் அழிச்சாரு பெருமாள் அசுரால் மொத்த பேரும், ஆனா காளிங்கனை மாத்திரம் அழிக்கல. இந்த மடு விட்டு நீ சமுதிரத்துக்கு போய் பேசினே யாரையும் தொந்தரவு பண்ணாதேன்னு சொல்லி எனக்கு சொல்றேன். இதுதான் அந்த காளிங்கனுக்கு பெரிய பாக்கியம் வந்திருக்கு, அவன் தப்பு பண்ணவனுக்கு கூட ஒரு பாக்கியம் வரும்படியாக பண்றது. இது யாருடைய காரியம், என்ன பெருமாள் சிக்ஷதான் கொடுக்க ஆரம்பிக்கிறார்,
அந்த சிக்ஷையே அது பாக்கியமாக அவர்களுக்கு அந்த தண்டன கத்தியே சுகத்தியாக மாற்றி கொடுக்கறது யாருன்னா தயாதேவி தான் சொல்லி சொல்றார். அந்த காளிங்கனை பத்தி சொல்லிச்சு குரத்தாழ்வான் சுந்தரபாகஸ்தவத்துல சொல்ற அந்த காளிங்கனுடைய தலையாக ஆகணுமா ஆக அது என்ன பாக்கியம் காளியஸ்ய பணதாம் என்பதாக சொல்லுகின்றார். அதாவது அதிமானுஷஸ்தவத்துல பிரார்த்தனை பண்றார் குரத்தாழ்வான் ஹா ஜன்மதாசு சிகதாசு மயான லப்தம் ராசேத்வயா விரகிதா கிள கோபகன்யாக யாஸ்தாவகீன பதபங்கி ஜுஷோ ஜுஷந்த நிட்சிப்பு தத்த நிஜமங்கமனங்க தத்தம் என்பதாக. ஒரு காலத்துல ராசக்கிரீட பண்ணக்கு நீ திடீர்னு காணாத போயிட்ட, நீ காணாத போயிட்ட உடனே அந்த கோபியர்கள் எல்லாரும் உன்னையே நினைச்சுண்டு உன் விஷயமாக இருந்திருக்கிற ஒரு தாபம் இருக்கு, அந்த தாபத்தை உன்னுடைய திருவடிப்பட்ட யமுனை மணல்ல பரண்டு அந்த தாபத்தை போக்கின்ற அந்த மணல்ல நானும் ஒரு மணலா இருந்திருக்க கூடாதா என்று அவர் ஆழ்வான் பிரார்த்தனை பண்றார். அதே மாதிரி உன்னுடைய திருவடி எத்தனையோ நாள் பட்டதாக இருந்திருக்கிற அந்த தலை இருக்க காளிங்கனுடைய தலை, அந்த தலையாக எனக்கு ஆகக்கூடாதா, நான் ஆகக்கூடாதா, படமாக ஆகக்கூடாதா என்பதாக பிரார்த்தனை பண்றார். எவ்வளவு துராத்மான்னு சொல்லவனுக்கு கூட ஒரு பாக்கியத்தை கொடுத்தவர் எம்பெருமான். அதே மாதிரி அபாம்பத்யு பெருமாளையே மூணு நாள் பட்டினி போட்டு, ராமனையே மூணு நாள் பட்டினி போட்டு அனுகிரகம் பண்ணாத அவருக்கு தண்டிக்க வேண்டிய சமுத்திர ராஜனுக்கு அவனுக்கு நல்ல கட்டி அவனுடைய எதிரியை அழித்து உபகாரம் பண்ணவர் எம்பெருமான். இதற்கு காரணம் தயாதேவி தான். அதுதான் இங்க முதல்ல சொல்ற அபாம் பத்யுகம் சத்ருனு. இது ஒரு திருஷ்டாந்தம், ஒரு நிகழ்ச்சி. ரெண்டாவது நிகழ்ச்சி சொல்ற அசஹன முனேகே தர்மயுகம். அசஹன முனேகே தர்மயுகம், அசகனம் அப்படின்னு சொன்ன அசூய, அசூய உடையவராக இருந்திருக்கிற முனி. முனி இந்த இடத்துல யாரு? பரசுராமர். பரசுராமருடைய தர்மத்தை போக்கடிச்சார் என்பதாக சொல்லுகின்றார். இதுவும் ஸ்ரீமத் ராமாயணத்துல வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான். இவர் ராமருக்கு கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு, சீதா பிராட்டி இவர் நாலு பேருக்கும், அதாவது ராமர் லக்ஷ்மண பரத சத்ருகன் நாலு பேருக்கும் கல்யாணம் ஆகி அந்த கல்யாணம் ஆன கையோட மாட்டு பொண்ணெல்லாம் அழிச்சுண்டு தசரத சக்கரவர்த்தி அயோத்தியை நோக்கி கிளம்பி வர, அந்த அயோத்தியை நோக்கி கிளம்பி வரச்சே பரசுராமர் வரையறவர். பரசுராமர் வரச்சேயே அவருடைய தேஜஸ் இருக்க நாலா பக்கத்திலயும் இருந்துருக்கு. ஜொலந்தமிக தேஜோபிகி துர்நிரீட்சம் பிரசஜனைகின்னு, சூரியனை நம்மளால நேர வெறும் கண்ணால பார்க்க முடியுமா, அந்த மாதிரி இவருடைய தேஜஸ் நேர பார்க்க முடியாதபடி இருந்துட்டு இருக்கான். அவ்வளவு தேஜஸ்லோட இருந்துட்டு இருக்கான். தம் திருஷ்டா பீம சங்காசம் ஜுவலந்தமிவ பாவகம் வசிஷ்ட பிரமுக விப்ரா ஜபஹோம பராயணாக. என்ன தசரத சக்கரவர்த்தியோட வசிஷ்டர் முதலியவர் எல்லாமும் கூட வந்துட்டு இருக்கா. இப்படிப்பட்ட தேஜஸ்ஸோட வரக்கூடிய பரசுராமரை பார்த்தாங்க, பாக்குறாளாம் ஒவ்வொருத்தரும். அவ ஒருத்தருக்குள்ள ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சொல்லிக்கிறாளாம், ஐயோ இந்த சமயத்துல போய் இவர் வந்திருக்காரு, இவர் சத்திரியாளுக்கு எதிரியாச்சு, இவர் போய் வந்திருக்காரு, என்னாகுமோ என்னாகுமோ தெரியலன்னு பேசிக்கிறானாம். அப்படி இருந்து அவள்லாம் கூட மனசுக்குள்ள அடைக்கிண்டு ரிஷிகள்லாம் சொல்றார், ராமராமேஜி மதுரம் வாக்கியம் அப்புறம்னு, ஆஹா ராமா ராமா எழுந்துடணும்னு சொல்லி பரசுராமரை பார்த்து சொல்றாளாம். இது இவ்வளவு வரையறான். ஆனா அந்த பரசுராமர் இருக்காரு பாருங்கோ, இதெல்லாம் கிடைக்கட்டும், இவ வார்த்தையெல்லாம் ஒண்ணும் லட்சமே பண்ணலையாம். நேர ராமரிடத்துல வரையறாம், ராம தாசரதே வீர வீரியந்தே ஸ்ரூயதே அத்புதம் தனுஷோ பேதனம் செய்வ நிகிலேன மயாஸ்ருதம். ஏ ராமா நீதான் ரொம்ப வீரன்னு சொல்றிருக்கே, ராமன்னா தாசரதேன்னு கூட சேர்த்துக்கிற, தசரத சக்கரவர்த்தியினுடைய குமாரராக அவதரித்திருக்கிற ராமா உன்னை பார்த்து சொல்ற, நீ என்னமோ லோகத்துல ரொம்ப வீரன்னு சொல்லிக்கிறாள், கேள்விப்பட்ட இந்த பாஸ் தெரியுமா உடஞ்சு போன தனுஷு சிவ தனுஷு அது விண்டு போன அத்தை போய் பெருசா மூட்டிட்டேன்னு சொல்லிட்டு
அதுக்கு பெருமைப்பட்டு சொல்லிட்டு இருக்காள் மயாஸ்திரம். இப்ப பாரு பூரயஸ்வ சரேணைவ சபலம் தர்சயஸ்வ கதிதம் கோர சங்காசம் ஜாமதஜ்யம் மகத்தனுகுன்னு. நான் வச்சிருக்கிற மனசு இருக்கேன், இந்த தனுஷை நீ பூரணம் பண்ணி இந்த தனுஷத்துல வில்ல ஏற்றி உன்னுடைய பராக்கிரமத்தை நீ காண்மை பார்க்கலாம் நீ அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்பதான் தாமர் சொல்ற, இதுவா ஒரு பிரவயம், இப்ப உமக்கு நேரெல்லாம் அந்த அம்சாவதாரம் தான், ஒரு காலத்துல எம்பெருமானுடைய அவதாரமா இருந்த நிலை மாறி அந்த பரசுராமர் இப்ப ஒரு பிராமணரா இருந்திருக்க. சதகோட்டி சதகுண கட்டின பரசுதர முனிவர கரதிருத துரவன மதம நிஜ தனுராகர்ஷண பிரகாசித பாரமேஷ சுவாமி தேசிகன் பிரகவீர கத்தியத்துல சொல்ற, உன்னுடைய பாரமேஷ்டியம் நீதான் பரமாத்மான்றத வெளிப்படுத்திக்கிறாம், அவ்வளவுதானே கொண்டாடும் தனுஷ உடனே நான் பூரணம் பண்றேன்னு சொல்லி அந்த வில்ல அந்த வில்ல எடுத்து அதை நான் ஏற்றி அம்பையும் கூட்டி ஆகி போச்சு. அந்த தகரத சக்கரவர்த்தி எல்லாம் பயந்துட்டு இருக்க. இதுக்கு காரணம் என்ன என்று கேட்ட முக்கியமான விஷயம், பரசுராமர் தன்னுடைய தகப்பனார கொன்றவனாக அதாவது கொன்றான்றதுக்காக சத்திரிய வம்சமே இல்லாதபடி பண்ணுவார் பண்ணவர் அவர். ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறை இல்ல, 21 தலைமுறை அப்படிப்பட்ட சத்திரியனாக இருக்கிறத கூட பொறுத்துட்டேன். ஆனா இவர் பெரிய பராக்கிரமசாலி, ராவணவாரி பராக்கிரமசாலி யாரும் கிடையாதுன்னு சொல்லி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றா பாருங்க, அந்த பெருமையை அவரால் தாங்க முடியலையாம். இதுதான் அசூயன்னு சொல்லி சொல்றது. இந்த அசூய தாங்க முடியல என்பதாக சொல்லுகின்றார். பெருமாள் சொல்லச்சே, பெருமாள் யாருமே தன்னிடத்துல அசூயப்படுறவாள் பெருமாளுக்கு பிடிக்காது. நஜமாம் யோக்ய சூயதி, அதாவது சர்மஸ்லோகத்தை உபதேசம் பண்ற, அதாவது கீதை 18 அத்தியாயத்தையும் உபதேசம் பண்ணிட்டு கடைசியில் சரணாகத்தையும் உபதேசம் பண்ற, உபதேசம் பண்ண விற்பாடு அர்ஜுன இடத்துல சொல்ற, இதன் இது யாருக்கெல்லாம் சொல்லலாம் யாருக்கெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னா, இதன்தே நாத்தபஸ்காய, யார் தபஸ் பண்ணாதவாளாக யார் வந்துருக்காளோ, யார் கேட்கணுன்ற ஒரு எண்ணம் இல்லா நாசிஸ்ரூஷவை கேட்கணுன்ற எண்ணம் இல்லாதவாளாக இருந்திருக்காளோ அவளுக்கெல்லாம் இப்ப உபதேசம் பண்ணாத, யாரெல்லாம் நகமாம் யோக்ய தூயதி, யாரெல்லாம் என்னிடத்திலே அசூயப்படுறாளோ அவளுக்கெல்லாம் நீ இத சொல்லாத என்று சொல்லிட்டார். சர்வஜான விமூடாஸ்தான் வித்தி நஷ்டான்னு அச்சேதா என்பதாக, யாரெல்லாம் என்னிடத்துல அசூயப்படுறாளோ, எம்பெருமானுடைய பெருமையை பொறுக்காதவர்களாக இருந்திருக்காளோ அவள்லாம் சர்வஜான விமூடாள், அவள்லாம் ஒரு ஜானமும் இல்லாதவாக இருக்காள், அவள்லாம் நஷ்டச்சேத்த நஷ்டப்பிராயாளாக இருந்திருக்கா என்பதாக எம்பெருமானிடத்திலே அசூயப்படுபவர்களை பற்றி எம்பெருமானே சொல்லியிருக்கார். அவளை இவருக்கு சர்வார்த்தனா பிடிக்காது. அதுக்காகத்தான் இவர் சுரமாள் என்ன பண்ணார், மீதி சமயமாக இருந்துனாக்க ஒரு பிராமணோத்தவனாக இருந்துள்ளிருக்கேன்றதுனால பரசுராமருக்கு அல்ல ராமரே விழுந்திருப்பேன். ஆனா இது பண்ணாததுக்கு காரணம், அவர் பரசுராமர் இவரிடத்துல இவர் ராமருடைய பராக்கிரமத்துல போய் அசூயப்பட்டதுனாலதான். அதனாலதான் ராமர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ஒன்னும் கஷ்டம் இல்ல, நீ என்ன கொண்டா உன்னுடைய தனுஷை கூடும், நான் நேத்தி எல்லாம் பண்றேன்னா முடிஞ்சு போச்சு. வீரியஹீனமி வாசக்தம் கத்திரகர்மேண பார்த்தவ அவஜானாதி மே தேஜா பஷ்யமேத்ய பராக்கிரமம். ராமர் சொல்ற வார்த்தை பரசுராமர் இடத்துல, ஹே பார்கவா, பரசுராமரே என்ன என்னவோ சாதாரணமா நீர் நினைச்சுட்டேர், வீரியஹீனமிவ அசக்தம் கத்திரகர்மேண, ஒன்று பராக்கிரமம் இல்லாத ஒரு சாதாரணவனாக நினைச்சுட்ட, இப்ப பாரு அவஜானாது மே தேஜகா பச்சமேத்திய பராக்கிரமம், என்னுடைய தேஜஸ பாரு, என்னுடைய பராக்கிரமத்தை இப்ப பாரு நீர் என்ன. ஆரோக்கிய சதனு ராமஹா சரம் சஜ்ஜன் சகாரஹா ஜாமதக்னன் தத்தோ ராமஹா ராமம் ராமஹா குருத்தோபிரவீதிதம். அந்த தனுஷை கொடுக்கற பரசுராமரிடத்துல இருந்து வாங்குற, அதுல வில்ல அதாவது அதை நான் ஏற்றி அதுல அம்பையும் கூட்டின பிற்பாடு கோபத்தோட கண்ணுல ஜாலையோட வரதாம். அப்ப ராமர் சொல்ற வார்த்தை, பிராமணோசி பூஜ்யோமி
விஸ்வாமித்ர கிருத்தே ராம மோக்தும் பிராணஹரம் சரம் நீர் பிராமதனால இந்த அம்ப உன் மேல விடல. இந்த அம்ப நான் உன் மேல விட்டேன்னா உன்னுடைய பிராணமே போயிடும். அதோட விஸ்வாமித்ரர் சொல்லியிருக்கேன்றதுனாலயும் நான் சொல்றேன். நான் இப்ப என்ன பண்றது நீர் சொல்லும். இதுதான் அவருடைய வார்த்தை, பெருமாளுடைய வார்த்தை. அசகன முனேகே தர்ம நிகழம். அப்போ பரசுராமர் சொல்ற, இப்ப நான் புரிஞ்சுட்டேன், நீதான் இப்ப பரமாத்மாவாக இருந்துருக்கிற எம்பெருமான் ராமனாக அவதாரம் பண்ணிருக்கேன்றத நான் புரிஞ்சுட்டேன். இப்ப இந்த அம்பு வீணா போகாது. ஒரே ஒரு காரியம் பண்ணு. என்ன காரியம் பண்றது? அதுக்கு அவர் சொல்ற பரசுராம, என்ன எத்தனையோ நாளா தபஸ் பண்ணிருக்கேன், அந்த தபஸ்னால நான் சம்பாதித்த புண்ணியம் இருந்துருக்கேன், அந்த புண்ணியம் மொத்தம் லோகா ஸ்வப்ரதிமா ராம அனர்ஜிதா தபசாமயா ஜஹிதான் சரமுக்கேன மாபூத் காலசிய பரியயா, அந்த புண்ணியங்கள் மொத்தத்தையும் போக்கடிச்சுடு. அதுக்கு மேல இந்த பாபத்தை, இந்த சரத்தை விட்டு, ஏன்னா அந்த புண்ணியங்கள் எல்லாம் போயிடும், அதுக்கு பண்ணா போறும் என்பதாக சொல்லுகின்றார். அப்போ அசகன முனேகே தர்ம நிகழம் என்பதாக, புண்ணியத்தை போக்கடிக்கிறதுனால என்ன லாபம்? பாபத்தை வேணா போக்கடிக்கலாம், புண்ணியத்தை போக்கடிக்கிறதுனால என்ன லாபம்? இது ஒரு சூக்ஷ்மமான விஷயம். எம்பெருமான் அடையணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க, எம்பெருமான் அடையறதுக்கு புண்ணியம் பாபம் ரெண்டுமே தடங்களா தான் இருக்குமா? புண்ணியம் பண்ணுவானா புண்ணியானுகுணமாக நமக்கு எத்தனையோ சுகங்கள்லாம் வரும். அந்த ஐகமான சுகங்களை அனுபவிச்சுட்டே இருந்தோம்னா எம்பெருமான் இது பாபத்தினால துக்கம் வருதுன்றது வேற விஷயம். பரசுராமருக்கு ஒரு நல்ல கட்டி ஏற்படுத்தணும்னு பெருமாள் தீர்மானம் பண்ணிட்டார். அவர் வாக்கால தன்னை அழிக்கணும்ன்றதை காட்டிலும் தன்னுடைய புண்ணியங்களை அழிச்சாக்கா போறோம் அப்படின்னு சொல்லி சொல்ற. அத்த இந்த தர்ம நிகழும் தர்மத்தை போக்கடிச்சு அவருக்கு பரசுராமருக்கு அனுகிரகம் பண்றேர் என்பதாக சொல்ற. கிரது ஹரதி கரி கந்து கவி ஹிருத்யம் முக ஜகதரும் துத திதஹரிதம் திதம் ததம் துர தசவதன தமன குசல தசசத புஜ முக நிருபதி குல ருதிர ஜர பரித பிரசுத ரதடாக தத்பித பிதகபதி சுகதி விஹதிகரணத பருடிஷு பரிகா. சுவாமி தேசிகன் மங்களாதாசனம் பண்றார் இந்த விஷயத்தை ரகுவீர கத்தியத்துல. சுகதி விகதிகர பிருகுபதி சுகதி விகதிகர, அவருக்கு நல்ல கதியை ஏற்படுத்தி கொடுக்கிறாராம் பெருமாள் பரசுராமருக்கு. அது எவ்வளவு விஷயம்! சுவாமி தேசிகன் இடத்துல, தேசிகன் தேவ பெருமாள் இடத்துல, எல்லார் இடத்துலயும் தான் பெருமாள் இடத்துல அவ்வளவு பக்தியோடு இருந்துருக்க. பெருமாள் பார்த்து வரதராஜ ஸ்தோத்திரம் பண்ற, அந்த வரதராஜ பஞ்சாசத்துக்கு பண்ணச்சு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்க தேவருமாளுக்கு ரொம்ப உகப்பா இருந்துருக்கான். உகப்பா இருக்கச்சு, உனக்கு என்ன வேணும் சொல்லும், எல்லாம் நான் தரேன், உனக்கு பிரம்மபதிவு வேணுமா, சிவபதிவு வேணுமா, இந்திரபதிவு வேணுமா, என்னவா ஆகணும்னு சொல்லும், நான் உனக்கு எல்லாம் கொடுக்குறேன். அதுக்கு அவர் சொல்ற, உம்மிடத்துல உண்மையான பக்தியோட கூட யார் இருந்துட்டு இருக்காளோ அவளுக்கு எல்லாம் நீ இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய பதவி கொடு உனக்கு பிரம்ம பதவி கொடுக்குறேன், இந்திர பதவி கொடுக்குறேன், ருத்ர பதவி கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றதெல்லாம் இருக்கு. இத்தனை நாள் நீ மோட்சம் ஏதாவது சொர்க்கலோகத்துல அந்த லோகத்துக்கெல்லாம் இப்படி அனுபவிக்கலாம்னு சொல்றதெல்லாம் இருந்துட்டு இருக்க, இதுவும் பகவத் அனுபவத்துக்கு விபரீதமாக இருந்துட்டு இருக்கிறதுனால இது ஜெயில இருக்க மாதிரிதான். இது உனக்கு ஜெயில போடுற ஒண்ண, ஆனா உன்னை வந்து தங்க சங்கிலியால கட்டி உன்னை ஜெயில போடுறேன் அப்படின்னு சொன்னாக்க, எல்லாம் ஃப்ரீயா சுத்தின் இருக்கிற எல்லாம் சுகதன் சரணத்துக்காய எல்லா இடத்துலயும் சுத்தின் இருக்கணும்னு நினைக்கிறவனுக்கு தங்க சங்கிலியால உன்னை ஜெயில போடுறேன்னு சொல்லி சொன்னமானாக்கா, அது எப்படியோ
அப்படிதான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிரம்ம பதவி இல்லாமோ ஆகையால இது தேவையில்லைன்ற. இதனால என்ன ஏற்படுறது, புண்ணியமும் பகவத் அனுபவத்துக்கு பிரதிபந்தகம் என்பதாக சொல்லுகின்றார் சுவாமி. கூற தாழ்வான் எம்பெருமானிடத்துல தேவப்பெருமானிடத்துல இந்த வரதராஜ தவத்தை பண்ணச்சே அவருக்கு ஏற்கனவே போன கண்கள் கிடைச்சிடுத்து, மீண்டும் கிடைச்சி தேவப்பெருமாள் ஆச்சரியமா சேவை சாய்க்கிறார், எம்பெருமானாரும் சேவை சாய்க்கிறார். அப்படி சேவை சாய்க்கச்சே கூட இந்த கண்கள்லாம் பார்த்து சொல்லச்சே சொல்ற, இந்த கண்கள் ஒன்ன சேவிக்கிறதுக்கோ ஆச்சாரியனை சேவிக்கிறதுக்கோ அது இருந்ததுன்னாக்க பரவாயில்ல, இது வேற விஷயாந்தரங்களை போகும்படியாக கணக்கு இருந்ததுன்னாக்க இது கூட எதுவும் வேண்டாம், எனக்கு தேவையில்லை என்பதாக. வரத எதிக வஸ்து வாஞ்சாமியகம் தவ சரணலாபா விரோதஸ்ததா எதி நபவதி தத் பிரதேகி பிரபோ ஜடிதி விதர பாதமேவான்யதா. ஹே தேவப்பெருமாளே, உம்முடைய அனுகிரகத்துக்கு தடங்களாக இருக்கக்கூடிய வஸ்து ஏதேனும் இருக்குமாக தடங்களாக இருக்கிறது எதுவா இருந்தாலும் வேண்டாம் எனக்கு. அப்படி இல்லாததாக பகவத் அனுபவத்துக்கு தடங்கள் இல்லாததாக எது இருக்குமோ அததான் எனக்கு கொடுக்கணும்னு தவிர வேற எதுவும் வேண்டாம்ன்ற. அதனால ஏற்படுறது புண்ணியானுகுணம், புண்ணியம்ன்றதும் எம்பெருமான அனுபவத்திற்கு பகவத் அனுபவத்துக்கு பிரதிபந்தகம். அந்த தடங்களை போக்கடிக்கிறதுன்றது, அதையும் போக்கடிச்சுதான் அப்பதான் நமக்கு பரிபூர்ண பிரம்மானுபவம் ஏற்படும். அந்த பரசுராமர் எம்பெருமானிடத்துல அசூயப்பட்டவராக இருந்திருக்கிற பரசுராமருக்கே அனுகிரகம் பண்ணர் அவருடைய புண்ணியத்தை போக்கடிச்சு பகவத் அனுபவத்தை ஏற்படும்படியாக. ஆகையால மையக்கலம் ரெண்டு எடுத்துக்காட்டுகளை இது வரைக்கும் சொன்னார். மூணாவது எடுத்துக்காட்டு எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான், காக்காசுர விஷயம். கிருபே காக்கம் ஹிதமிதி ஹினஸ்திஸ்ம நயனம், காப்பு காக்கசிய ஏகம் நயனம் ஹினஸ்திஸ்ம, ஒரு கண்ணை நீ அழித்த அவ்வளவுதான். இது ஹிதமிதி ஹினஸ்திஸ்ம, ஹிதம்னு நினைச்சு நீ அழித்த என்பதாக சொல்ற. இதுலதான் முக்கியமான விஷயமே இருந்திருக்கு. சமுத்திரராஜனுடைய சத்துருக்களை அழித்தார் அப்படின்னு சொன்னா அதுல பெரிய விஷயம் இல்ல. சமுத்திரராஜன்றது இயற்கையாக ஆழமாக இருந்திருக்கிறது, அதனுடைய சுவாவம். சமுத்திரராஜன் ஒன்றும் பெரிய தப்பு பண்ணல, சுவாவத்தை மாத்திக்கணும்ன்றதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரியான ஒரு சமயத்துலதான் அதை மாத்திக்க வேண்டியிருக்கு. ஆகையால அவனுக்கு சமுத்திரராஜனுக்கு இயற்கையாக ஒன்றும் பெரிய தப்புன்னு சொல்ல முடியாது, இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை இவர் ராமருடைய பிரார்த்தனையினால மாத்தின் இருக்கான். ஆகையால அவருக்கு அனுகிரகம் பண்ணது ஒரு பெரிய விஷயம் இல்ல. பரசுராமர் விஷயத்துல அவரும் ஒரு காலத்துல எம்பெருமானுடைய அவதாரமாக இருந்தபடியினால அவர் விஷயத்துல அவருடைய தர்மத்தை எல்லாம் போக்கடிக்கிறது, அதாவது அவருடைய புண்ணியத்தை போக்கடிச்சதுன்றதும் ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனா காக்காசுரன் விஷயத்துல நடக்கிறது பாருங்க, இதுதான் இதை காட்டிலும் பெரிய விஷயம் என்பதாக சொல்லுகின்றார். காக்காசுரன் எப்படிப்பட்டவன், பிராட்டி இடத்திலேயே அபச்சாரப்பட்டவன், அவன் விஷயத்துல பெருமாள் தய காட்டுகிறார். அபயத்துவ அனுசாரத்துல ஸ்லோகமே ஆரம்பமே பாசுரம் ஆரம்பமே சுவாமி தேசிகனுடைய பாசுரம் ஆரம்பமே இதுதான். சோகந்ததிற்கும் சுருதி பொருள் ஒன்று சொல்லுகின்றேன், நாகம் தனக்கும் இராக்கதற்கும் நமக்கும் சரணாம், ஆகண்டலன் மகனாகிய ஆவலி பேரியதோ காகம் பிழைத்திட கண்ணழிவே செய்த காகுத்தனே. ஆகண்டலன் மகனாகிய ஆவலி பெரியதோர் காகம் பிழைத்திட, இந்திரனுடைய பிள்ளைன்னு ஒரு பெரிய இருமாந்து இருந்திருக்கிற ஒரு காகம், அந்த காக்காசுரனுக்கே அனுகிரகம் பண்ணவர் பெருமாள். இந்த காக்காசுர விற்பாந்தத்துல இது சித்திரக்கூட்டத்துல நடந்த விற்பாந்தம், இது வால்மீகி அங்க சொல்லல, சீதா பிராட்டி ஹனுமாருக்கு சொல்ற. இது அந்தரங்கமான விஷயத்த எல்லா சமயத்திலயும் சொல்ல மாட்டா, அந்தரங்கமா நடந்த விஷயத்துல எந்த சமயத்துல சொல்லணுமோ அவசியமா இருந்தா சொல்லுவா, இல்லைன்னா சொல்ல மாட்டா.
சீதா பிராட்டி ஹனுமானுக்கு சொல்லி இது ஒரு அடையாளமாக சொல்லும்படியாக நியமனம் பண்றார் ஹனுமான் இடத்துல. அப்ப கொண்டார் பெருமாள் ராமன் சக்கரவர்த்தி திருமுகன் சீதா பிராட்டியினுடைய மடியில சயனிச்சிருக்க அப்போ இந்த காகாசுரன் அங்க வரான். வந்து பாக்குறான் சீதா பிராட்டியினுடைய அழகுல ஈடுபட்டான்னு சொல்றத காட்டும் சீதா பிராட்டியினுடைய மாம்சம் இருக்க அந்த மாம்சத்துல அவன் ரொம்ப இது பண்ணானா அந்த மாம்சத்துல ஆசைப்பட்டதுனால சீதா பிராட்டிக்கு எவ்வளவு துன்புறுத்த முடியுமோ அவ்வளவு துன்புறுத்தருக்கும் பண்ணிருக்கான் அவன். சதோ மாம்ச சமாயுக்தோ வாயசா பரியதுண்டயதே தமகம் லோட்டம் உத்தியமிய வாரயாமி ஸ்ம வாயசம். அது கல்ல எடுத்து இப்படி கம்ம அடிச்சு பாக்குறாளாம். ராமர் படுத்துட்டு இருக்கே பக்கத்துல இருக்கிற மண்ணாங்கட்டிய தூக்கி அடிச்சு பாக்குறா காக்கா கெட்ட வராது கெட்ட வராது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கூட அது என்ன பண்றது திருப்பி திருப்பி தாரையன் சத்தமாம் காக்கா தத்தைவ பரிலீயத்தை திருப்பி திருப்பி வந்துட்டே இருந்துட்டு இருக்கான். இது பரிசிரமாச்ச சுப்தாகே ராகவாங்கே ஸ்னேகம் பர்யாயேன பிரசுப்தஸ்த மமாங்கே பரதாக்ரஜா. எனக்கு சிரமமா இருந்ததுனாக்கா நான் ராமருடைய மடியில படுத்துப்பேன், ராமருக்கு சிரமமா இருந்ததுனாக்கா ராமர் என்னுடைய மடியில படுத்துப்பாரு. இப்படி நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரமத்தை தீர்த்துண்டு இருந்தவர்களாக நாங்க இருந்திருந்தோம். அந்த சமயத்துலதான் புனப்புனர் உத்தோத்பத்தியம் புனப்புனர் அசோத்பத்திய விததார சமாம் பிரசம். இந்த காக்காசுரன் ராமன் படுத்துட்டு இருக்கச்சு என்னுடைய மார்பகத்தை திருப்பி திருப்பி கொண்டு கொத்தி கொத்தி ஹிம்சை பண்ணி பண்ணான். அந்த ரத்தம் கீழே உறிந்தது. அந்த ரத்தம் உறிந்ததுனால அதனால விழிப்பு ஏற்பட்ட ராமன் அவன் சொல்றாரு கோபம் வந்துடுத்தான். சமாம் திருஷ்டா மகாபாகூர் விதுநாம் ஸ்தனயோஸ்ததா ஆசீவிஷய குருதா ஸ்வசன் பாக்கியம் அபாஷதான். ஒரு பாம்பு மாதிரி புசு புசுன்னு அவ்வளவு கோபத்தோட சொன்னான். யார் இதுக்கு காரணம் யாருக்கு இது காரணம்னுட்டு அங்க பார்த்தா மரத்து மேல காக்காசுரன் நோக்காண்டு இருக்கானா. அதை பார்த்த இவர் ஒண்ணும் காண்பிச்சு கொடுக்கல சீதா பிராட்டி. ஏன்னா அவளுடைய தய அனுகிரகமையும் வந்து நித்தம் அஜ்ஞாத நிகிரகம்னு தன்னிடத்திலேயே தவறு பண்ணா கூட அவளை காண்பிச்சு கொடுத்து அவளுக்கு சிக்ஷை பண்ணணும்ன்ற எண்ணம் இல்லாதவள். ஆகையால சீதா பிராட்டி யார் பண்ணான்றத சொல்லவே இல்லை. ஆனாலும் பெருமாளே பாக்குறேர் ராமனே பாக்குறேர் ஓஹோ இந்த காக்கா தான் பண்ணிட்டா அப்படின்னா சர்ப சம்ஸ்கராது கிரக பிராமண பிரம்மணா அத்திரேன யோஜயத்தின். அந்த சீதா பிராட்டிக்காக அந்த புல்லை எடுத்து அதையே ஒரு பிரம்மாஸ்திரமா ஆக்கியிருக்கார். அந்த பிரம்மாஸ்திரமா ஆக்கின பிற்பாடு திரீன் லோகான் சம்பரிக்கிரமிய தமேவ சரணங்கதான் பித்ராட்டு பரிச்சக்க சர்வைஷ்ட பரமர்ஷி. எல்லாரையும் பரிச்சக்தா எல்லாருடையும் விடப்பட்டவர்களாக அவ அப்பாவாக இருந்திருக்கிற இந்திரனும் விட்டுட்டான். எல்லாரும் விடப்பட்டவனாக இருந்து கடைசியில வந்து பெருமாளிடத்திலேயே வந்து விழுந்தான். பிரம்மாண்டத்துல வந்து விழத்தே அதுதான் சுவாமி சொன்ன அளவந்தர் சாய்க்கிறார். பிரணத்தி தயாளுகு எச்ச சைத்தியஸ்து கிருஷ்ணன். அவன் தான் சரணாகதி பண்றத சரணாகதி பண்ணணும்னு சொல்லி பண்றானா அப்படின்னு கேட்டான். பண்ணல, வேற வழி இல்லாததுனால சரணாகதி பண்ணான். அந்த அசக்தியினால வந்து விழுந்தா கூட அதுக்கு கூட அனுகிரகம் பண்றான் பிரமா. கிருப்பைய காக்கசேக்கம் கிட்டமிட்டி ஹினஸ்ம நயனம். அப்பா நான் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிட்டேன், நீ இப்ப என் கால விழுந்துட்ட, இது பிரம்மாஸ்திரம் வீணா போகாது, எதனா ஒண்ணு பண்ணிதான் ஆகணும், என்ன பண்ண சொல்ற அப்படின்னு ரெண்டு கண்ணு ஒரு கண்ணு எடுத்துட்டு போறோம் எனக்கு இனிமே இந்த மாதிரி எண்ணம் வராதபடி இருக்கட்டும். அது காகாசுரம் சொன்னது அதுக்காக ஒரு கண்ணை எடுத்து அனுகிரகம் பண்ணிடறான். நிகிரகம் பண்ணி அழிக்க வேண்டியவனை கூட வதார்த்தமப்பி காக்குஸ்தகா கிருப்பையா பரியபாலயத்து என்பதாக கொல்ல தகுந்தவனாக இருந்தா கூட கிருப்பையா பரியபாலயத்தை அங்கேயும் வார்த்தை இதே வார்த்தை தான் போட்டிருக்க. தயாதேவியினாலேயே அவர் அதை ரட்சணம் பண்ணிடறோம். இப்படிப்பட்ட ஒரு ரட்சணத்தை பண்றவள் யாரு, சிக்ஷை பண்ண வேண்டியவாளு கூட ரட்சணம் பண்ண வேண்டியது யாருன்னா தயாதேவியினாலதான் என்பதை இந்த ஸ்லோகத்துல மூன்று எடுத்துக்காட்டுகளுக்காக சொல்லுகின்றார். இதே மாதிரி சொல்லணும்னா எத்தனையோ சொல்லி போலாம். வாமனாவதாரத்துல சுக்கரன் இருக்கு, அதாவது சுக்கரன் அந்த மகாபலி சக்கரவர்த்திக்கு மகாபலி சக்கரவர்த்திய தானம் பண்ண விட்டாத பண்ணான். அந்த தானம் பண்ண விட்டாத பண்ணச்சே அந்த சுக்கராச்சாரியருக்கு கூட பெருமாள் என்ன பண்றார், தானத்தை தர்ம ஸ்ருதோவா திருஷ்டோவான்னு சொல்லிருக்கு.
அந்த தர்மத்தை யாரானா கேட்டமானாலோ அது பண்ணமானாலோ அவளுக்கு எல்லாம் அந்த தர்ம காரியம் பண்ண பலன் வரும்னோ அதே மாதிரி தர்ம காரியத்தை கணக்கு ஒருத்தர் பண்ணாதேன்னு தடங்கள் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க மகாபாபம் வரும் அந்த சுக்கராச்சாரியர் அழிக்க வேண்டியது போக அவருடைய கண்ணை மாத்திரம் வாங்கினவர் இருந்திருக்கு சக்கரை கையன்னு சொல்ற அப்பேற்பட்ட எம்பெருமான் ஆகையால எல்லாருக்கும் தண்டனை கொடுக்க வேண்டியவாளுக்கு கூட ரக்ஷணம் பண்றவராக ஆறுதுன்றது பெருமாள் ஆறுதுன்றது எதனால என்ன கேவலம் தயினால் மாத்திரம்தான் ஆறுது அப்போ தயாதேவியினுடைய பெருமையை என்னன்னு சொல்றது என்பதாக இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் அருளை செய்கின்றார் அப்படி நமக்கு நிச்சயம் தெரிகிறது நாம நிச்சயம் எத்தனையோ அபராதங்கள் எல்லாம் பண்ணிருக்கோம் இப்படிப்பட்ட அபராதம் பண்ணினவர்களாக இருந்தாலும் கூட நாம அந்த தயாதேவியினிடத்துல சரணாகதி பண்ணமானாக்கா நம்ம பண்ண அபராதங்களுக்கெல்லாம் கொடுக்கிற தண்டனைய ரக்ஷணமாக மாற்றி தயாதேவி அனுகிரகம் பண்ணுவான்றது எந்த விதமான சம்சயமும் இல்லை ஏற்பட்ட தயாதேவியை நான் சரணமாக அடைந்து தயாதேவியினுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக வேணும் பிரார்த்தனை பண்ணுகிறேன் அபாம் பத்ய சத்ரோ நக நமோ நேர்தம் எழும் கிருபே காக்கத்தேகம் ஸ்மரயனம் விலீன சுவாதந்திரோ விஷகிரிபதி ஸ்வத்விகிருதிபிஹி திஜத்யேவம் தேவோ ஜனித சுகதிம் தண்டனகதிம் இப்படி நமக்கு இதை காண்பித்து கொடுத்த சுவாமி தேசிகனுக்கும் அந்த சுவாமி தேசிகன் திருவடி வாரத்திலையும் திருவேங்கமுடைய திருவிழாரத்திலையும் பிரணாமங்களை சமர்ப்பித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன் கவிதாஸ்திக சிம்மாய கல்யாண குணசாரிணி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.